அன்னைச்சேரி பெரம்பூர் வசந்தி திரையரங்கம் அருகே பழமையான கட்டிடம் நேற்று இரவு இடிந்து விழுந்திருக்கிறது. உமர் என்பவருக்கு சொந்தமான பழமையான கட்டிடத்தில் யாரும் குடியிருக்காததால் என்ன விவரங்கள் என்பது குறித்து தெரிவிப்பதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், இந்த கட்டிடம் எப்படி இடிந்து விழுந்திருக்கிறது? இப்பாதிப்புகள் குறித்து ஏதும் தகவல்கள் வெளிவந்திருக்கிறதா? லாவண்யா, பெரம்பூர் பேரை சாலையில் பழமையான கட்டிடம் ஒன்று இன்று காலை சரியாக 10:30 அளவில் இடிந்து விழுந்திருக்கிறது. குறிப்பாக பெரம்பூர் வசந்தி திரையரங்கம் அருகே உள்ள பழமையான கட்டிடம் இன்று காலை சரியாக 10:30 அளவில் இடிந்து விழுந்திருக்கிறது. நேற்று பெய்த மழையின் காரணமாக அந்த கட்டிடத்தின் உறுதித்தன்மை இழந்து தற்போது இந்த கட்டிடமானது இடிந்து விழுந்திருக்கிறது. தகவல் அறிந்த எழும்பூர் வேப்பேரி தீயணைப்பு நிலையங்களிலிருந்து சுமார் 20-க்கும் மேற்பட்ட வீரர்கள் தற்போது வந்து அந்த கட்டிடத்தை இடிபாடுகளை வந்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள். மேலும் இப்பகுதியில் குடிநீருக்கும் இந்த போக்குவரத்து நெரிசலையும் போலீசார் வந்து சீர் செய்து வருகிறார்கள். ஓட்டேரி போலீசாரின் விசாரணையில் உமர் என்பவருக்கு சொந்தமான கட்டிடம் என தெரிய வந்திருக்கிறது. இந்த கட்டிடம் சுமாராக 50 வருடத்திற்கு மேல் பழமை வாய்ந்தது என போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இது தரமற்ற கட்டிடம் எனவும் இதனை உடனடியாக இடிக்க வேண்டும் எனவும் கட்டிடத்தின் உரிமையாளர் உமருக்கு மாநகராட்சி அதிகாரிகள் கடந்த 3 மாதத்திற்கு முன்பாகவே நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இந்த நோட்டீஸ் அனுப்பிய போதே இதில் குடியிருந்த நபர்கள் வந்து அந்த வீட்டை காலி செய்து அனைவரும் அப்போதே வெளியேறி இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த கட்டிடமானது இன்னும் சற்று நாளில் இடிக்கப்பட உள்ளதாக உமர் தெரிவித்திருந்த நிலையில் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக அந்த கட்டிடம் தன்னுடைய உறுதித்தன்மை இருந்து இன்று காலை சரியாக 10:30 இருந்திருக்கிறது. இந்த விதத்தில் யாருக்கும் எத்தகைய தீங்கும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் இந்த கட்டிடத்துடைய பாகங்கள் அனைத்தும் சாலையில் கடப்பதால் இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பட்டாளம் பேரக்ஸ் நெடுஞ்சாலையில் வந்து தற்போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை சீர்படுத்துவதற்காக சுமார் 30-க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் தற்போது அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் குறித்து மேலும் ஓட்டேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. அன்பரசன்.